புதுக்கோட்டை அருகே மீன் வியாபாரிக்கு சம்மன் கொடுக்க சென்ற போலீசார் மது போதையில் இருந்ததாக கூறி பொதுமக்கள் அவரை தாக்கி உள்ளனர். முழு சம்பவத்தின் பின்னணி என்ன? மீன் வியாபாரிக்கு சம்மன் கொடுக்க போன காவலருக்கு சரமாரியான அடி. பஜாரில் திரண்ட பொதுமக்கள் திடீரென பொங்கி எழுந்து தாக்கியது ஏன்? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர காவல் நிலையத்தில் ராமராஜன் என்பவர் காவலராக பணிபுரிகிறார். அக்னி பஜாரில் மீன் வியாபாரியாக உள்ள சரவணன் என்பவர் மீது விபத்து வழக்கு ஒன்று உள்ளது. அதற்கான சம்மனை அவரிடம் கொடுப்பதற்காக செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் அக்னி பஜாருக்கு சென்றுள்ளார் ராமராஜன். அப்போது சரவணனின் அருகில் நின்று கொண்டிருந்த அவரது நண்பர்கள் துரைராஜ், அப்துல் கலந்தர் ஆகியோர் என்ன சம்மன் என்று விளக்கம் கேட்டுள்ளனர். தொடர்ந்து இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்திற்கு சென்றுள்ளது. அதை அருகில் இருந்த இன்னொருவர் வீடியோ எடுத்துள்ளார். அதை பார்த்த காவலர் ராமராஜன் செல்போனை பறித்து வைத்துக் கொண்டு காவல் நிலையம் வந்து வாங்கிக் கொள்ளும்படி கூறிவிட்டு புறப்பட முயன்றார். ஆத்திரமடைந்த துரைராஜ் செல்போனை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். காவலர் மறுக்கவே துரைராஜ் காவலரை தாக்கியுள்ளார். அவருடன் சேர்ந்து அப்துல் கலந்தரும் காவலரை தாக்கியுள்ளார். பதிலுக்கு காவலர் ராமராஜனும் துரைராஜனை தாக்கியுள்ளார். சம்பவத்தை பார்த்து அங்கு பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடிவிட்டனர். காவலர் மது போதையில் இருப்பதாக குற்றம் சாட்டி அவர்களும் சேர்ந்து தாக்கத் தொடங்கியுள்ளனர். பொதுமக்களில் சிலர் உடனடியாக தலையிட்டு தாக்குதலை தடுத்து நிறுத்தி காவலரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ராமராஜன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவலர் தாக்கியதாக கூறி துரைராஜ் அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். காவலர் ராமராஜனின் புகாரின் பேரில் 35 வயதான அப்துல் கலந்தர் மற்றும் 39 வயதான மைதீன் ஆகிய இருவரை கைது செய்துள்ள போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். மீன் வியாபாரிக்கு சம்மன் கொடுக்கச் சென்ற காவலர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த அஜித்தை வீடியோ எடுத்த விவகாரத்தில்